உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நம்முடைய ஆண்டவருடைய நாமம் எலோகிம். அவர் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார், வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். பூமியை ஆண்டவர் அழகாக சிருஷ்டித்திருந்தார். தள்ளப்பட்ட தூதன் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாக செய்தபடினாலே ஆண்டவர் மீண்டும் ஒரு புது சிருஷ்டியை உண்டாக்கினதை பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சிருஷ்டியை ஆரம்பித்தவர் அவர். தன் சாயலாய், தன் ரூபமாய், தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள் அனுப்பி ஜீவ ஆத்மாவாக சிருஷ்டித்த ஒரு பரிபூரண சிருஷ்டிப்பை பார்க்கிறோம். எலோகிம் தேவன், வெளிச்சத்தின் தேவன், நம் ஆண்டவர் வார்த்தையின் தேவன். அந்த தேவ சாயலான மனிதனையும் அதே வெளிச்சத்தின் வழியாக, தேவனுடைய வார்த்தையின் வழியாக புது சிருஷ்டியாகிய ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த பூமியிலே மனுக்குலத்தை படைத்திருந்தார். இன்றும் அவர் இந்த செயலை ஒரு மனிதனுக்குள் செய்ய விரும்புகிறார். ஒரு மனிதனுக்குள் இப்படிப்பட்ட தேவத்தன்மைகள், புது சிருஷ்டியாகிய தேவத்தன்மைகள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்திலே 42:7 உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று பார்க்கிறோம். 36:9 சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய ஆழ்ந்த சிந்தனையிலே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை பிறக்கும். அந்த ஆழ்ந்த சிந்தனையிலே தான் தேவனுடைய வார்த்தை பிறக்கும். எப்பொழுதும் இறைச்சலோடும் எப்பொழுதும் உணர்ச்சி பூர்வமான காரியங்களோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் தேவன் நம்முடைய ஆழத்திலிருந்து கொடுக்கிற அந்த வெளிச்சத்தின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு புது சிருஷ்டியாக வாழவோ அல்லது புது சிருஷ்டியாகிய தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தவோ முடியாது. ஆகையினாலே ஒரு மனிதனுடைய சுபாவமான கோபம், தாபம், எரிச்சல், காழ்ப்புணர்ச்சி, காய்மகாரம், புகழ், பெருமை, இப்படிப்பட்ட மோகம், இச்சை, இப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் வரும் பொழுது நாம் ஓடி வர வேண்டியது தேவனுடைய சமூகம். அங்குதான் இளைப்பாறுதல் உண்டு. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களெல்லாம் என்னிடத்தில் வந்துவிடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சும்மா இருக்க வேண்டும். கடினமான சூழ்நிலை, கடினமான பிரச்சனைகளிலே நாம் சிக்கி கொண்டிருப்போமானால் அன்பானவர்களே, நமக்குள் இருக்கிற தெய்வத்தன்மை வெளிப்படாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த தெய்வத்தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை செயல்படும்படியாக அவர் விரும்புகிறார். ஆக ஒவ்வொரு மனிதனும் இப்படிப்பட்ட உணர்ச்சி வயப்படுகிற நேரங்களிலே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு தேவ ஆவியின் உதவியோடு ஆராதனை செய்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த வார்த்தையை வாசித்து தியானிக்க தியானிக்க நாம் நடக்க வேண்டிய வழி, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த வார்த்தை மூலம் வெளிப்படுத்துவார். தேவ சமூகம் அதுதான் நமக்கு ஓய்வு. 62:8 அவர் சமூகத்திலே இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் தேவனிடத்துக்கு தெரியப்படுத்தி விட்டும் போது பிலிப்பியர் எழுதுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான
தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையும் காத்து கொள்ளும் என்று நாங்கள் பார்க்கிறோம். 16:11 அவர் சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. 1:16 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் தான் இருக்கிறது. வெளியே நாம் தேடி தேடி அலையக்கூடாது. தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த பரிபூரண ஆனந்தம், மகிமை, கனம் இதையெல்லாம் தேவனுடைய ஆழத்திலிருந்தும் வெளிச்சத்திலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுதும் தேவாவியின் உதவியோடு வார்த்தையை தியானிக்கும் பொழுதுமே அது நமக்குள் நடக்கிற காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த மூளையானது தன்னைத்தானே சுத்திகரிக்கும் ஒரு தோட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த மூளைக்கு நாம் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை நாம் பழக்கும் பொழுது அது தங்களை தாங்களை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய இயக்கத்தின்படி, முடுக்கத்தின்படி அது செயல்பட ஆரம்பிக்கிறது. அது தேவனுக்காகவே செயல்பட ஆரம்பிக்கிறது, தேவ தன்மையோடு செயல்பட ஆரம்பிக்கிறது. அது தேவனுடைய மகிமையை, புது சிருஷ்டியை வெளிப்படுத்துகிறது. நமக்கு தேவ சாயல் உண்டாகிறது. நம் மூலமாக அந்த பூமி ஒரு புது சிருஷ்டியை காண்கிறது. அன்பானவர்களே, மார்க் எழுதும் சுவிசேஷம் 6:46-47 இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்து கொண்டே இருந்தாலும், யோவான் 20:30 வாசிக்கிறோமே, திரளான அற்புதம் புத்தகத்தில் எழுதவே முடியாத அளவுக்கு அவ்வளவு அற்புதங்கள் செய்திருந்தாலும் தன்னை தனிமைப்படுத்தி ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். 1 Kings 18:41-42 எலியா சொல்லுகிறான், இதோ பெருமலையின் எரிச்சல் கேட்கிறது. அவ்வளவு துல்லியமான ஆழத்தின் குரலை, வெளிச்சத்தின் வார்த்தையை கேட்டவன் 19:00 வரும்பொழுது ஏசபேலின் வார்த்தையை கேட்டு சூரை செடியின் கீழ் படுக்கிறான். ஆண்டவர் அவனை அப்பமும் தண்ணீரும் கொடுத்து தட்டி எழுப்பி 40 நாள் நிற்காமல் ஓரே வரைக்கும் நடத்தின பொழுதும் கூட அவன் குகையிலே ஒளிந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் வெளியே வா என்று அழைத்த பொழுது பயங்கர இறைச்சலின் சத்தத்தை கேட்கிறான். பின்பாக அமைதியில் தேவனுடைய குரல் ஒலிக்கிறது. 2 Kings 2:3-5 எலிசாவை குறித்து பார்க்கிறோம். எலியா ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிற செய்தி எல்லாருக்கும், சீசர்களுக்கு, அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு தெரியப்படுத்தின பொழுது இந்த தீர்க்கதரிசிகள் எலியாவை பின்தொடர்கிற எலிசாவை பார்த்து சொல்லுகிறார்கள், எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார் ஆண்டவர், அது எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று எலிசா சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவன் எலியாவின் பின்பாக அவன் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய காரியமாய் அலைந்தாலும் தேவ சத்தத்தை தெளிவாய் கேட்கிறவனாய் காணப்பட்டான். அதனால தான் பிற்காலத்திலே 2 Kings 6:17 எலிசா அவனை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள், ரதங்கள் இருக்கிறதை கண்டான், வேலைக்காரனுக்கும் காண்பித்தான். 2 Kings 6:12 நாம் பார்க்கிறோம், பள்ளியறையிலே அவன் பேசுகிற சத்தத்தையும் கேட்டு ராஜாவுக்கு அறிவிப்பான் என்று சொல்கிறார். எவ்வளவு துல்லியமான ஒரு காரியம் பாருங்கள். அன்பானவர்களே, ஒரு இயல்பான சாதாரண மனிதனைப் போல் அல்ல, தேவத்தன்மையுள்ள தேவ மனிதனாய் வாழ்வோம். எலோகின் தேவன் நமக்குள் ஜீவிக்கிறார். அவர் சமூகத்தில் அமருவோம். ஒருவேளை உலகத்தில் இறைச்சலும் உணர்ச்சி பூர்வமான நம்முடைய உணர்ச்சிகளை கிளறிவிடுகிற அநேக காரியங்கள் இருக்கலாம். தேவ சமூகத்துக்கு வந்து இளைப்பாறுதலை பெற்று ஓய்ந்திருந்து தேவ சமூகத்தில் இருக்கிற வெளிச்சத்தின் சத்தத்தை கேட்டு செயல்படுவோம். தேவ மகிமையை இந்த உலகத்துக்கு காண்பிப்போம். புது சிருஷ்டியை நாம் இந்த பூமியிலே நாம் ஸ்தாபிப்போம். அன்பானவர்களே, ஆமென்.